நண்பர்களே வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற விளையாட்டின் பேரு வட்ட எரிப்பந்து. ஏன் வட்ட எரிப்பந்து அப்படின்னா, இந்த ஒரு வட்டத்துக்குள்ள டீம்ல உள்ள ஆட்களை விட்டு அவங்கள பந்தை கொண்டு எரிவோம், அதுதான் வட்ட எரிப்பந்து. இந்த விளையாட்டை ஒரு அணிக்கு 10 பேர் விதமோ அல்லது 15 பேர் விதமோ ரெண்டு அணியினர் விளையாடலாம். இந்த விளையாட்டு எப்படின்னா மிகவும் மிகவும் எளிமையானது. இந்த கிரவுண்ட்ல ஒரு பெரிய வட்டத்தை போட்டுக்குருவோம். இந்த வட்டத்துக்குள்ள ரெண்டு டீம் இருப்பாங்க, ஒரு டீம் வட்டத்துக்குள்ளயும் ஒரு டீம் வட்டத்துக்கு வெளியிலயும். வட்டத்துக்கு வெளியில இருக்கிறவங்க தங்க கையில இருக்கிற பந்தால வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க நோக்கி அடிப்பாங்க. இடுப்பு கீழே யார் மேல பால் படுதோ அவங்க இவங்க இருந்து அவுட்டா கன்சிடர் பண்ணப்படுவாங்க. அதனால யார் அவுட் ஆகிறாங்களோ அவங்களை வெளியில உட்கார வச்சிருவோம். 10 நிமிஷத்துக்குள்ள வெளியில இருக்கிற அணியினர் எத்தனை பேரை உள்ள இருக்கிறவங்க அவுட் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த போல பாயிண்ட் கிடைக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உள்ள இருக்கிற டீம் வெளியில போவாங்க, வெளியில இருக்கிற டீம் உள்ள வருவாங்க. இதை பிராக்டிக்கலா பாக்கலாம் வாங்க. நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா உள்ள ஒரு அணி இருக்கிறாங்க, வெளியில ஒரு அணி இருக்கிறாங்க. இப்ப இடையில ஒரு தம்பி ஒரு சந்தேகம் கேட்டாப்ல, ஒருவேளை உள்ள இருக்கிறவங்க பந்த புடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? உள்ள இருக்கிறவங்க பந்த புடிச்சிட்டாங்கன்னா அவங்க எங்க வேணாலும் தூக்கி எறியலாம். அவங்க தூக்கி எறியும் பொழுது ஃபீல்டிங் பண்ற வெளியில இருக்கிற டீம் பால புடிச்சிட்டாங்கன்னா யார் தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்க அவுட். அதே மாதிரி மொத்தம் 3 கேட்ச் பிடிச்சாங்கன்னா உள்ள இருக்கிற மொத்த டீமுமே அவுட். புரியுதா? வாங்க கேம் பார்க்கலாம்.
Kane. DJ K. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டோடு உங்களை சந்திக்கிறோம். ஆழி டியூட்டி.